நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ளூமேனின் கற்பித்தல் நோக்கங்களின் வகைப்பாடு. ஃபஸ்ட்டு கற்பித்தல் நோக்கங்கள். அறிவுசார் புலம், அது மூன்று புலங்கள் வந்து அறிவுசார் புலம், எழுச்சிசார் புலம் மற்றும் உள இயக்கசார் புலம். இதில் மூணுமே ஒவ்வொன்றையுமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறிவுசார் புலம். அறிவுசார் புலம்னா என்னென்னா, நுண்ணறிவு திறனை வளர்ப்பதும் அறிந்தவற்றை நினைவு கூறுவதும் மற்றும் அதனை மீட்டறிதலும் ஆகும். இந்த அறிவுசார் புலத்தில் என்ன நோக்கங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நோக்கங்கள் அறிந்து கொள்ளுதல், இரண்டாவது புரிந்து கொள்ளுதல், மூன்றாவது பயன்படுத்துதல், நான்காவது பகுத்து ஆராய்தல், ஐந்தாவது தொகுத்து ஆராய்தல், ஆறாவது மதிப்பீடு செய்தல். இந்த அறிவுசார் புலம். அடுத்து பார்க்க போகிறது எழுச்சிசார் புலம். எழுச்சிசார் புலம்னா மனப்பான்மை, மதிப்புகள், ஆர்வங்கள் மற்றும் பாராட்டு போன்ற உணர்வு ரீதியான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது தான் எழுச்சிசார் புலம். அது நோக்கங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் நோக்கங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்து பதிலளித்தல், அடுத்து மதிப்புகள், அடுத்து ஒருங்கமைத்தல், அடுத்தது பண்புகளை இதுதான் அவருடைய நோக்கங்கள். அடுத்து கடைசி என்னென்னா உள இயக்க சார்புலம். உள இயக்க சார்புலம் என்னென்னா மாணவர்களின் உள்ள மற்றும் இயக்கம் சார்ந்த திறன்கள் ஆகும். இதுதான் வந்து உள இயக்க சார்புலம். அதில் என்ன நோக்கங்கள் அப்படி இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு போல செய்தல், கையாளுதல், துல்லியம், தெளிதல் மற்றும் திறனிடுதல், இதுதான் அதோடைய நோக்கங்கள். நம்ம வந்து அறிவுசார் புலம்னா என்ன, எழுச்சிசார் புலம்னா என்ன மற்றும் மூளை இயக்க சார் புலம்னா என்னன்னு பார்த்தோம். அதோடய நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தது. இதோட உட்குறுகள் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.